Good morning, students. This is GK class. Second standard students, come together. Okay, listen carefully. இப்போ நம்ம வந்து பார்க்க போறது வந்து ஜெனரல் knowledge. ஜெனரலா knowledge இருக்கிறது பேர் தான் ஜெனரல் knowledge. பொது அறிவு. சரியா? knowledgeனா அறிவு. ஜெனரலா படிச்சு வரக்கூடாது. ஜெனரலா டெய்லி உங்களுக்கு வீட்ல மம்மி டாடி வந்து நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுப்பாங்க. அதெல்லாம் ஜெனரல் knowledge தான். அது இல்லாம ஓல்ட் பேரண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, கிராண்ட் பேரண்ட்ஸ், அவங்களும் நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்க. இது எல்லாமே ஜென்ரல் நாலேஜ் தான். புக்குக்காக நீங்கள் எக்ஸாமுக்காக நீங்கள் படிக்கக்கூடாது. ஜென்ரல் நாலேஜ் அப்படின்னா பொதுவாகவே இப்போது கரண்ட் ஒயர் பாஸ் ஆகிற, கரண்ட் பாஸ் ஆகிற ஒயரை வந்து டோன்ட் டச் இட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஜென்ரல் நாலேஜ். ஏன்னா கரண்ட் வந்து இட் பாஸஸ் த்ரூ யுவர் பாடி, உங்கள் பாடியில் வந்து பாஸ் ஆகும். இது மாதிரி நிறைய ஒரு நாளைக்கு நிறைய ஜென்ரல் நாலேஜ் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இந்த ஜென்ரல் நாலேஜ் புக்கில் வந்து மொத்தம் வந்து நிறைய லெசன்ஸ் இருக்குது. இல்லை, ஃபஸ்ட்டு 3 lessons நம்ம பார்த்துட்டோம். ரொம்ப ஈஸியான லெசன்ஸ் தான். ஃபஸ்ட் லெசன் இஸ் மை கண்ட்ரி, செகண்ட் லெசன் இஸ் கிரேட் இண்டியன்ஸ், தேர்ட் லெசன் லேர்ன் டு ட்ரா, ஃபோர்த் லெசன் லெட்டர்ஸ் இன் ஆர்டர், ஃபிஃப்த் லெசன் பி வேர்ட்ஸ். பயப்பட வேண்டாம். ஃபஸ்ட் லெசன் மை கண்ட்ரி, இதில் ஃபில்லப் கொடுப்பாங்க. ஃபில்லப் நீங்கள் எழுதணும், அவ்வளோதான். ஃபில்லப்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய மேட்ரே கிடையாதுப்பா. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் சோஷியலில் மட்டும் 34 lessons படிச்சிருக்கீங்க, 34 lessonsலேயே ஃபில்லப் படிச்சிருப்பீங்க. அப்படின்றப்ப இது வெரி வெரி ஈஸி. ஸோ ஃபஸ்ட் லெசனில் ஒரு 10 fill-ups இருக்கும். அந்த 10 fill-ups நீங்கள் படிச்சுக்கணும். அதுவும் வந்து டெய்லி நம்ம ப்ரேயரில் சொல்கிறது தான், இந்தியா அபவுட் யுவர் கண்ட்ரி, அபவுட் அவர் கண்ட்ரி. சரியா? செகண்ட் ஒன் வந்து ரீடிங், லெசன் 2 வந்து கிரேட் இண்டியன்ஸ். நீங்களுமே ஒரு கிரேட் இண்டியன் தான், உங்கள் டேடியும் ஒரு கிரேட் இண்டியன் தான், உங்கள் மதரும் கிரேட் இண்டியன் தான். பட் இருந்தாலும் பர்டிகுலராக சில லீடர்ஸ் நேம் கொடுத்துருக்குறாங்க, அதில் வந்து நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஜஸ்ட் ரீட் பண்ணணும். இதே லெசன் வந்து உங்களுக்கு 4th standard ஜிகேல வருது. இப்போ நீங்கள் ரீட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கு அது ரைட்டிங்கில் இருக்கும். இப்போ ரைட்டிங் கிடையாது. ஸோ ஜஸ்ட் பிக்சர் கொடுத்து புக்கை கையில் கொடுத்துருவாங்க மிஸ் நீங்கள் கடை கடை கடன் ரீட் பண்ண வேண்டியது தான். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட் லெசன் வெரி வெரி ஈஸி, செகண்ட் லெசன் வெரி வெரி ஈஸி, தேர்ட் லெசன் வந்து என்னென்னா ட்ராயிங் எக்ஸாம். ட்ராயிங் தான், பீகாக்கை வந்து ட்ரா பண்ணணும். இப்போ இன்றைக்கி நீங்கள் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பிக் டெம்பிள் இருக்கு இல்லையா, நம்ம டூர் போயிருப்போம், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் போயிருப்போம், யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிருப்போம் இல்லையா, அந்த பிக் டெம்பிள் மேலே ஒரு பீகாக் வந்து டான்ஸ் ஆடுதுப்பா. அதை வந்து இன்றைக்கி பேப்பரில் போட்டிருக்காங்க பிக்சர், ரொம்ப நல்லா இருக்குது. அது அப்படியே ஃபெதர் ஃபுல்லாக அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகி அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நீங்கள் இன்றைக்கி பேப்பர் எடுத்து பாருங்கள். பின்னாடி வந்து பிக் டெம்பிளுடைய டவர் இருக்குது. நம்ம போவோம் இல்லையா டூரு, அதே கோயில் தான். அது போயிடுச்சு, நம்ம போகலன்னு அது போயிடுச்சு போல இருக்கு. ஸோ தேர்ட் லெசன் வந்து நீங்கள் ட்ரா பண்ணணும், பிக்சர் கொடுத்துருவாங்க மிஸ்ஸு, நீங்கள் ஜஸ்ட்டு கலர் பண்ணணும் அவ்வளோதான். அந்த டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி கலர் கொடுக்கணும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ 3 lessons செகண்ட் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் 3 lessons வெரி 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 ஈஸி. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் லெசன் பார்த்தீங்கன்னா அதை விட ரொம்ப ஈஸி. ஏன் அப்படின்னா அது இங்கிலீஷ் ரைம்ஸை பேஸ் பண்ணியிருக்கு. எல்கேஜி ரைம், எவ்வளோ ரைம்ஸ் நம்ம எல்கேஜியில் சொல்லி கொடுத்துருக்குறோம், அது நீங்கள் மறக்கக்கூடாது. அதில் ஒரு ரைம் வந்து முக்கியமான ரைம் தெரியும் உங்களுக்கு, கம் லிட்டில் சில்ட்ரன் கம் டு மீ, ஞாபகம் இருக்கா இல்லையா உங்களுக்கு, கம் லிட்டில் சில்ட்ரன். அந்த ரைம் தெரிஞ்சிச்சுனா தான் இந்த இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். சொல்லாமல் இப்போ ரைம் சொல்லாமா, ரெடியாக இருக்கீங்களா? சரி ஓகே. கம் லிட்டில் சில்ட்ரன் கம் டு மீ, ஐ வில் டீச் யூ ஏபிசி, ஏபிசிடிஇஎஃப்ஜி ஜிஹெச்ஐஜேகேஎல்எம்என்ஓபி. சாரிப்பா சாரி, திருப்பி சார் சொல்கிறேன். கம் லிட்டில் சில்ட்ரன் கம் டு மீ, ஐ வில் டீச் யூ ஏபிசி, ஏபிசிடிஇஎஃப்ஜி ஹெச்ஐஜேகேஎல்எம்என்ஓபி, LMNOPQRST UVWXYZ XYZ. Oh dear me, when shall I learn my ABC? இந்த ரைம்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஏபிசிடி விறு விறுவிறுன்னு எழுதிடலாம். A to Z 26 ஆல்ஃபபட்ஸ் விறுவிறுன்னு எழுதிட்டீங்கன்னா நீங்கள் வந்து இந்த 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 லெசனுக்குள்ளே என்ட்ரு ஆகலாம். ரொம்ப சிம்பிள்ப்பா. ஏபிசிடியை ஜம்பிள்டாக கொடுத்துருப்பாங்க, கண்ணாபீனான்னு கொடுத்துருப்பாங்க, காமாசோமான்னு கொடுத்துருப்பாங்க, மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஏபிசிடியை ஆர்டரில் எழுதணும், அவ்வளோதான். இப்போ நீங்கள் கேம்ஸ் போயிட்டு வரீங்க மிஸ், சிட்டின்னு ஒரு ரோ, சிட்டின்னு ஒரு காலம், கரெக்டாக உங்கள் ரோலை உங்கள் காலத்தில் உட்காருங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கரெக்டாக போய் அரேஞ்ச் ஆகி உட்காந்துடுறீங்க இல்லையா?
அது மாதிரி ஃபர்ஸ்ட் உள்ள தேர்ட் காலத்தில் உட்காருவீங்க. அதே மாதிரி மிங்கிள்டாக இருக்கும், மிக்சடாக இருக்கும். அதை வந்து நீங்கள் ஆர்டராக எழுதணும். அதுக்கு முன்னாடி இந்த ரைம்ஸ் ஒரு தடவை பாடிக்கணும். பாடிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஏபிசிடி எழுதிடணும். ஏபிசிடி எழுதிட்டு ஆர்டராக எழுதிடணும். இங்கே பாருங்கள், வேர்ட்ஸை மாற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்பிள், பியர், சேர், எக்ஸ்மஸ், யாட், எல்லாத்துக்கும் உங்களுக்கு மீனிங் தெரியும். எக்ஸ்மஸ்னால் கிறிஸ்மஸ் விஷயம், ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லுவோம் இல்லையா, ஜீசஸுடைய பர்த்டே. எக்ஸ்மஸ்னாலும் கிறிஸ்மஸ்னாலும் ஒன்று தான். யாட்டு நம்ம எல்கேஜிலே படிச்சுப்போம், ஒய் ஃபார் யாட், இசட் ஃபார் ஜீப்ரான்னு முடிப்போம். ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பை, சி ஃபார் கேட், டி ஃபார் டாக், இ ஃபார் எலிஃபென்ட், அப்படியே போயிட்டே இருக்கும். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒய் ஃபார் யாட், அது வந்து ஒரு படகு, இட்ஸ் எ போட், டைப் ஆஃப் போட், பாய்மர கப்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் க்ரீன், ஹேர், ஹெச்ஏஆர்இ ஹேர்னா ரேபிட், ஹெச்ஏஆர்இ ஹேர்னா ரேபிட், யங் யங் ரேபிட்டுக்கு பேர் வந்து ஹேர். ஐடல், ஐடல்னா வந்து சாமி சிலை, ஐடல்னா சிலை. டக்கு, ஜீப்ரா. நெக்ஸ்ட் மேட், நோஸ், ஆக்ஸ், ஜாக்கல், ஜாக்கல்னா ஃபாக்ஸ், ஈகிள், ஈஸி. நெக்ஸ்ட் ரோ, ரேபிட், ரேபிட், சோப், டெம்பிள், பென், கீ. நெக்ஸ்ட் வேன், அம்பரல்லா, வாட்ச், குயின், லேம்ப், ஃபோர், எல்லாம் ஈஸி வேர்ட்ஸ் தான். எக்ஸ்மஸ்க்கு மட்டும் மீனிங் தெரிஞ்சுக்குங்க. எக்ஸ்மஸ்னா கிறிஸ்மஸ், யாட்னா போட்டு, ஐடல் அப்படின்னா சிலை, சாமி சிலை, ஹேர்னா ரேபிட், அவ்வளோதான். இதை வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஏ எழுதணும், அப்புறம் பி எழுதணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பாக்ஸில் நீங்கள் ஏபிசிடி எழுதிக்கணும். இங்கே பாருங்க, எழுதிக்காங்க பாருங்கள், ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே எல் எம் என் ஓ பி க்யூ ஆர் எஸ் டி யூவி டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட் ஏபிசிடி நீங்கள் இந்த மாதிரி எழுதிக்கணும். எல்கேஜி ஞாபகம் வந்துடும் உங்களுக்கு, சரியா? அந்த மாதிரி எழுதிட்டு ஃபஸ்ட்டு ஏ ஏல இருக்க ஸ்டார்ட் பண்ணுற வேர்டு, நெக்ஸ்ட் பியில் ஸ்டார்ட் பண்ணுற வேர்டு, சியில் ஸ்டார்ட் பண்ணுற வேர்டு, டியில் ஸ்டார்ட் பண்ணுற வேர்டு. ஆனாப்பா எவ்ரி டைம் ஒரு கிளாஸில் 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்கன்னா, செகண்ட் ஸ்டாண்டர்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏபிசிடி தெரியாது. அதை முதல்ல கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஏபிசிடி ட்ரைனிங் கொடுத்து அதுக்கப்புறம் தான் அந்த லெசனே நாங்கள் போவோம். இப்போ ஆன்லைன் கிளாஸ்ன்றதுனால யாருக்கு தெரியல அப்படின்றது நீங்கள் சொல்லி பாருங்கள், மம்மிகிட்ட சொல்லுங்கள், ஏபிசிடி சொல்லி பாருங்கள், சொல்கிறப்ப கண்டுபிடிச்சிடுவாங்க மம்மி. உடனே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு ஏபிசிடி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, அப்புறம் வந்து இதை எழுதிக்கலாம். ஸோ ஏலேருந்து இசட் வரைக்கும் நீங்கள் எழுதிக்கணும். எழுதிட்டு ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏல ஸ்டார்ட் பண்ணுற வேர்டு ஆப்பிள், ஏக்கு நேராக எழுதிடணும். பியில் ஸ்டார்ட் பண்ணுற வேர்டு பியர், இந்த பாக்ஸில் தேடி பார்க்கணும். இந்த வேர்டெல்லாம் கொடுத்துருவாங்க, நீங்கள் இதெல்லாம் மெமரி பண்ண வேண்டாம். ஸோ பியர் இருக்கா, பியர் எழுதிடணும். நெக்ஸ்ட்டு சியில் ஸ்டார்ட் பண்ணுற வேர்டு சேர், சேர் எடுத்து எழுதிடணும். நெக்ஸ்ட்டு டீல, டீல என்ன, டீல ஸ்டார்ட் பண்ணுற வேர்டு டக்கு, டக்கு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் சிஹெச் பண்ணணும். இந்த பாக்ஸில் வந்து தெரிஞ்சிக்கணும், டக்கு இங்கே இருக்கும், டக்கு எடுத்து அப்படி எழுதிடணும். நெக்ஸ்ட்டு ஈல ஸ்டார்ட் பண்ணுற வேர்டு வந்து ஈகிள், ஈகிள் எங்கே இருக்குன்னு நீங்கள் பாருங்கள், அப்படியே நீங்கள் சிஹெச் பண்ணி பாருங்கள், வரிசையாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஈகிள் வரும். ஸோ ஈகிள் வந்தோன்னு ஈகிள் எடுத்து எழுதிடணும். நெக்ஸ்ட் எஃப், எஃப்ல என்ன ஸ்டார்ட் பண்ணுற வேர்டு, ஃபோர், ஃபோர் எடுத்து எழுதிடணும். நெக்ஸ்ட்டு ஜி, ஜியில் ஸ்டார்ட் பண்ணுற வேர்டு க்ரீன், க்ரீன் எடுத்து எழுதிடணும். நெக்ஸ்ட்டு ஹெச், ஹெச் வந்து ஹேர், ஹேர்னா முயல் சொன்னேன் இல்லையா, ஹேர் எடுத்து எழுதிடணும். நெக்ஸ்ட்டு ஐ, ஐனா ஐடல், ஐடல்னா சாமி சிலை, அந்த ஐடல் எடுத்து இங்கே எழுதிடணும். ஜே, ஜாக்கல் எங்கே இருக்குன்னு பார்க்கணும், இந்த பாக்ஸை தேடி பார்த்து ஜாக்கல் எழுதிடணும். நெக்ஸ்ட்டு கே, கேக்கு என்ன வேர்டு இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே பாருங்கள், கீ இருக்குது பாருங்கள், கீனா சாவி, கீ எடுத்து எழுதிடணும். நெக்ஸ்ட்டு எல், எல்லுக்கு லேம்ப், லேம்ப்னா விளக்கு. நெக்ஸ்ட்டு எம், எம், எம்முக்கு எவ்வளோ வேர்டு இருக்குது, பட் இவங்க என்ன வேர்டு கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா மேட்டு, மேட்னா பாய் உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு என், என்னுக்கு நோஸ், நோஸ் எடுத்து எழுதிடுங்க. ஓக்கு வந்து ஆக்ஸ், பிக்கு வந்து பென், பென் இங்கே இருக்கும், தேடி பார்க்கணும், பென்னை பார்த்துட்டு த்ரீ லெட்டர் வேர்டு பென் எடுத்து எழுதிடணும். நெக்ஸ்ட்டு க்யூ, க்யூ ஃபார் குயின், குயின் எடுத்து எழுதிடணும். நெக்ஸ்ட்டு ஆர், ஆருக்கு என்ன வேர்டு இருக்குன்னு பாருங்கள், பார்த்துட்டு அப்படி தேடி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆர் எங்கே இருக்கு, ஃபஸ்ட் லெட்டரை மட்டும் பார்த்தீங்கன்னா கூட போதும், இப்போ சாராலேயே கண்டுபிடிக்க முடியல, சார் தேடிக்கிட்டே இருக்கிறேன். ரேபிட், ரேபிட் எடுத்து நீங்கள் என்ன பண்ணிடலாம், இங்கே எழுதிடலாம். ரேபிட் உங்களுக்கு தெரியும், ஸ்பெல்லிங் மட்டும் பார்த்துக்கோங்க, REEPPIT. ஃபஸ்ட் ஸ்டாண்டில் படிச்சிருப்போம், விச் அனிமல் மேக்ஸ் பர்ரோ, ரேபிட் மேக்ஸ் பர்ரோ அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா. ரேபிட்டை தூக்குறப்ப காதை பிடிச்சி தான் தூக்கணும், டக்கை வந்து கழுத்தை பிடிச்சி தூக்கணும், ரேபிட்டை வந்து எப்படி தூக்கணும், அதோட இயர்ஸை பிடிச்சி தூக்கணும், சரியா? நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் எஸ், எஸ்ஸுக்கு சோப்பு, சோப்பு எங்கே இருக்குன்னு பார்த்து சோப்பு எடுத்து எழுதிடணும். நெக்ஸ்ட்டு டி, டீக்கு டெம்பிள், டெம்பிள் வேர்டு எடுத்து இங்கே எழுதிடணும். நெக்ஸ்ட்டு யூ, அம்பரல்லா, அம்பரல்லா எடுத்து எழுதிடணும். வி ஃபார் வேன், வேன் இங்கே இருக்குது எடுத்து எழுதிடணும், வேன் எங்கே இருக்குன்னு தேடி பாருங்கள், இது இருக்குது வேனு எடுத்து எழுதிடுங்க.
நெக்ஸ்ட் வந்து டபிள்யூ. டபிள்யூ வந்து என்ன வேர்டுன்னு அப்படியே நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு. டபிள்யூ ஃபார் வாட்ச், இட்ஸ் இயர், வாட்ச் எடுத்து இங்கே எழுதிடணும். நெக்ஸ்ட் எக்ஸ், எக்ஸ் ஃபார் எக்ஸ்மஸ், எக்ஸ்மஸ்னால கிறிஸ்மஸ்னால ஒன்று தான். நெக்ஸ்ட் ஒய் ஃபார் யாட், அடுத்ததே இருக்குது, யாட் எடுத்து எழுதிடுங்க. யாட்டுனா பாய்மர கப்பல். நெக்ஸ்ட் இசட் ஃபார் ஜீப்ரா, அவ்வளோதான். திருப்பி ஒன் டைம் பாடிடலாமா? கம் லிட்டில் சில்ட்ரன் கம் டு மீ, ஐ வில் டீச் யூ ஏபிசி. A, B, C, D, E, F, G, H, I, J, K, L, M, N, O, P, L, M, N, O, P, Q, R, S, T, U, V, W, X, Y, Z, X, Y, Z, O, dear me, when shall I learn my A, B, C? சரி, இன்னொரு பாட்டு பார்க்கலாமாப்பா, ஆசையாக இருக்குது. அது பக்கத்துலேயே இன்னொரு பாட்டு கொடுத்துருக்காங்க, அந்த பாட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சும்மா ஜஸ்ட் இது வந்து லெசனில் கிடையாது, உங்களுக்கு நீங்கள் எல்கேஜியில் படித்தது தான். உங்களை பார்க்கணும் போல், உங்கள் கூட சேர்ந்து பாடணும் போல் இருக்குது. இதே இது வந்து நம்ம என்ன பண்ணுவோம், லஞ்சில் நம்ம என்ன பண்ணுவோம், லஞ்ச் பீரியடில் லஞ்ச் முடிச்சோன்னு இந்த பாட்டு பாடுவோம், இல்லைனா ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி பாடுவோம், போட்டியாக பாடுவோம், இது பாடுவோம் இந்த பாட்டு. இது ஹம்டி டம்டி சாட் ஆன் அ வால், ஹம்டி டம்டி ஹேட் அ கிரேட் ஃபால், ஆல் த கிங்ஸ் ஹார்சஸ் அண்ட் ஆல் த கிங்ஸ் மென் குட் நாட் புட் ஹம்டி டம்டி டுகெதர் அகைன். ஸோ ஹம்டி டம்டின்னு ஒரு பாய் வந்து நல்லா ஃபேட்டாக இருப்பான். அந்த பாய் என்ன பண்ணான், போய் வால் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டான். செவுத்தில் சேட், சிட்டுக்கு பாஸ்டன் சேட், சேட்டானிய வால், வால் மேலே உட்காந்துருந்தான். அப்போ திடீர்னு கீழே விழுந்துட்டான். ஹேட் அ கிரேட் ஃபால்னா மேலேருந்து தொப்புக்கடின்னு கீழே விழுந்துட்டான். ஸோ அந்த நேரம் பார்த்து கிங்கோடைய சோல்ஜர்ஸ்லாம் வந்தாங்க. ஆல் த கிங்ஸ் ஹார்சஸ் அண்ட் ஆல் த கிங்ஸ் மென் எல்லாரும் வந்து என்ன பண்ணாங்க, ஹம்டி டம்டியை ஒன்றா சேர்க்கலான்னு சேர்த்து பார்த்தாங்க. ஆனால் வந்து என்ன பண்ணல, சேர்க்க முடியல, கை தனியாக கால் தனியாக போயிடுச்சு. ஸோ அதுக்கு தான் இந்த வால் மேலே ஏறக்கூடாது, மம்மி டாடி சொல்கிறது கேட்கணும் அப்படின்றதுக்கு தான் வச்சு இந்த ரைம்ஸ். ஒரு ஸோ ஒரு ஒரு இமேஜினரி ரைம் பா, இது நிஜம் ரைம்ஸ் கிடையாது, சும்மா ஒரு இமேஜினரி. ஸோ ஹம்டி டம்டின்னு ஒரு பாய் வந்து கீழே விழுந்துட்டான், அவனை ஒன்றா சேர்க்க முடியல, அப்புறம் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகிறாங்க. இந்த திருப்பி ஒன் டைம் பாடலாம். ஹம்டி டம்டி சாட் ஆன் அ வால், ஹம்டி டம்டி ஹேட் அ கிரேட் ஃபால், ஆல் த கிங்ஸ் ஹார்சஸ் அண்ட் ஆல் த கிங்ஸ் மென் குட் நாட் புட் ஹம்டி டம்டி டுகெதர் அகைன். ஓகே, தேங்க்யூ, சி யூ அகைன்.